வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா தமிழக மக்கள் வீடு கட்டுவதற்காக ரூபாய் 4 லட்சம் நிதியுதவி, அரசின் புதிய திட்டம் அறிமுகம். இது என்ன திட்டம், என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தகவல்படும் போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக கட்டுமான தொழிலாளர் நலவாரியத்தில் பதிவு செய்த கட்டுமான தொழிலாளர்களுக்கு வீட்டு வசதி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி நலவாரியத்தில் பதிவு செய்து சொந்தமாக வீடு இல்லாமல் வீட்டு மனை வைத்திருந்தால் அவர்கள் சுயமாக வீடு கட்டிக்கொள்ள 4 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் பயன்பெற விரும்புவோர் tnuwwb.tn.gov.in என்ற இணையதளத்தில் வந்து விண்ணப்பிக்கணும். இதற்கான தகுதிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முதலில் கட்டுமான தொழிலாளர் நலவாரியத்தில் பதிவு செய்திருக்க வேண்டும். பதிவு செய்து குறைந்தது 3 ஆண்டுகள் நிறைவடைந்து இருக்க வேண்டும். குடும்ப உறுப்பினர்களுக்கு சொந்தமாக வீடு இருக்கக்கூடாது. எவ்விதமான அரசு வீட்டு வசதி திட்டத்தில் பயன்பெறாமல் இருக்க வேண்டும். வருமான வரி சான்று, பட்டாளங்கள் மற்றும் இதர ஆவணங்களை புகைப்படத்துடன் இணைக்க வேண்டும் என்று அரசு தெரிவித்துள்ளது. இப்போ சொன்ன தகுதிகள் எல்லாம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வீடு கட்டிக்கொள்வதற்கு வந்து கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு 4 லட்சம் ரூபாய் நிதியுதவி தருவாங்க. ஓகே நண்பர்களே, இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற முக்கியமான தகவல் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.